வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கோ, இன்னைக்கு வந்து காலம் மாறிடுச்சு, நம்மளும் வந்து நல்லதை விட கெட்டதை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் இருக்கட்டும், சித்தர்கள், மகான்கள், யோகிகள் எல்லாம் யாரெல்லாம் இருந்துட்டு போட்டோம், எல்லாமே அவர் யார், நம்ம தாத்தா பாட்டேன் போட்டேன் முப்பாட்டேன் கொல்லு பேரன் கொல்லு கொல்லு தாத்தா இந்த மாதிரியான ஆளுகள் தான். அது ஒரு இந்த மாற்றுக்கருத்தம் இல்லை, ஏன்னா கடவுள் ஆக்கிட்டாங்க அவ்வளோதான் எல்லாத்தையும். ஏன்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராஆர்டினரியா விஷயம் தெரிஞ்சனால அவளை கடவுளாக ஆக்கிட்டான். ஆனால் எக்ஸ்ட்ராஆர்டினரி விஷயம் எதுக்கு இந்த சமுதாயத்தை கொடுத்துறதுக்காக அப்படின்னாக்கோ, எல்லாரும் நல்லா வாழணும் அப்படின்னு. ஆனால் நம்ம அதை கண்டுக்காமல் விலகி வந்துட்டோம். ஆனால் வெளிநாட்டுக்காரே இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான், நமக்கு அதை பற்றி தெரியல. அந்த மாதிரி சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது தாலி. தாலியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் நினைக்கிற தாலி எனக்கு வேலி அப்படின்ட்டு இப்போ உள்ள பெண்களும் அந்த ட்ரெண்டிங்குள்ளே போகலாம். இப்போ பொதுவாக பார்த்தப்பெல்லாம் செயினில் போகிறா வைக்கிறாங்க, ஒரு மாடலாக இருக்குன்னு வைக்கணும் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து தாலி உங்களுக்கு தெரியும், மஞ்சள் தான் கொண்டு வந்தாங்க, மஞ்சள் தான் தாலி கட்டணும். இப்போ கூட ஓப்பனிங்கில் அப்படி தான் பண்ணுறாங்க. ஏன் அந்த காலத்தில் மஞ்சள் கட்டணும், அப்போ வந்து தங்கம் இல்லையா இல்லை நகை இல்லையானா கிடையாது. இப்போ விட அப்போ தான் அதிகம் இருந்துச்சு, கட்டி கட்டியாக இருந்துச்சு, குள குளவாக இருந்துச்சு, வீட்டில் இல்லாமலாம் கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் கவனமாக இல்லாதவ சில பேர் அதோட அருமை தெரியாத விட்டுட்டாங்க. அதோட அருமை தெரிஞ்சு கவனமாக இருந்தவளும் சேர்த்து வச்சு இன்றைக்கி வந்து மேலாகிட்டாங்க, விவரந்தேதாக கீழே வந்துட்டாங்க. பல விஷயங்கள் அதுக்கு உதாரணம் சொல்லலாம். இதுதான் நம்ம மஞ்சளுக்கு வருவோம். மஞ்சளோட நன்மைகள் என்ன அப்படின்ட்டு வெளிநாட்டில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, பண்ணும்போது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. மார்பக புற்றுநோய் வந்து வெளிநாட்டு பெண்களுக்கு அதிகம் வந்திருக்கு. இந்தியா அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு அதிகம் வராதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அவள் கண்டுபிடிச்சது தாலியை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. தாலியில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் பயன்படுத்த சொல்லுவாங்க, மஞ்சள் பயன்படுத்த மூஞ்சில் பயன்படுத்துவாங்க. இதனால் என்ன பண்ணுறதுனாக்கா, அது உடம்புல படும்போது மஞ்சள் பூசும்போது வைக்கும்போது மார்பக புற்றுநோயிலிருந்து அதன் நோய் எதிர்க்கும் சக்தி அதிகரிக்குது. ஒரு உற்சாக ஒரு பளவளப்பு இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த மஞ்சள்னால கொண்டு வர முடியுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதை நான் அதை நம்ம முன்னோர் அன்னைக்கே வெளியில் சொல்லாமல் இது ஒரு நல்ல விஷயம், கடவுள் சம்பந்தமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டுனால நம்ம அதை சரி என்ன பெரிய விஷயம் அப்படின்ட்டு விட்டுட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து செயினுக்கு மாறிட்டோம். இன்னைக்கு பார்த்தா அப்படின்னாக்கா புத்துநோய் அதிகமாக பரவுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கு முடிச்சு அடுத்து நம்ம போகிறது என்ன அப்படின்னா மணிக்கு வருவோம். கோயில் மணி அடிப்பாக நம்ம வீட்லேயும் மணி அடிக்கிறோம், எதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதையும் ஏன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அந்த காலத்தில் நம்மளாம் எல்லாம் காடுகள் தான், காடு மலை கடல் இது தான் இருந்துச்சு, மனுஷன் கம்மி தான், காட்டுக்குள்ளே தான் இருந்தான். அப்படி இருக்கும்போது காட்டுக்குள்ளே தான் கோயில் உருவாச்சு. உருவாகும் போது என்ன அப்படின்னாக்கோ, மனுஷன் நடமாகும் மிருகம் சின்ன மிருகம் சின்ன சின்ன உயிர்கள் வருங்கள் வந்தால் மனுஷனுக்கு ஆபத்து. இது எப்படி தடுக்க முடியும்? உக்குச்சி வச்சுட்டு எனி டைம் அப்படியே காட்டுக்குள்ளே அப்படியே தெரிஞ்சுக்கிட்டா தெரிய முடியாது. இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க முன்னோர்கள், என்னன்னா மணி. இப்போ மணி சத்தம் கடிச்சுன்னா பெரிய விலங்குகளுக்கு காது நல்லா கேட்கும். ஓ ஏதோ ஒரு வித்தியாசமான ஓசை வந்துக்கிட்டு இருக்கு, பெரிய மிருகம் இருக்கும் போல்ட்டு வராது. ஆனால் சின்ன சின்ன உயிர்களுக்கு எப்படி தெரியும்? அதான் சின்ன சின்ன உயிர்களுக்கு வந்து தெரியும். இந்த பாம்பு பூரான் பள்ளி நெட்டவாக்களி அது லொட்டு லோசுக்கு அதெல்லாம் என்ன பண்ணிங்கன்னா ஊர்வன சக்திகளுக்கு வந்து தொடு உணர்வு அதிகம். பூமியில் பூமியில் ஏற்படும் அதிர்வை வச்சு தான் அதுக்கு கண்டுபிடிக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு. அப்போது ஊர்ந்து போயிட்டு இருக்கும்போது இந்த அதிர்வை கேட்ட உடனே ஆகா இந்த இடத்துல இவ்வளோ கிலோமீட்டரில் ஏதோ தீய சக்தி இருக்கு போல, நமக்கு பிடிக்காத விலங்கு ஏதோ ஒன்று இருக்கு வருது போல, நம்ம அந்த இடத்துல போகக்கூடாதுன்னு சொல்லி விலகி போயிடும். அதனால தான் மணி அடித்தான் வீட்லேயும் அதை தான் பண்ணோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்டை மறந்துடாமல் கிளினா கூட்டி கீட்டி மணி அடித்து சாமிக்கு கற்பூரம் காட்டுங்க, இது சாம்பிராணி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா இதுதான் காரணம். டெய்லியும் நம்ம பூச்சி எங்கே கிடைக்கிது வைக்கணும்னு சொல்ல முடியாது. எங்கேயாச்சும் ஒன்றா வந்து டக்குன்னு யாரையும் கடிச்சு வச்சிருச்சுன்னா ஆபத்து. மணி அடித்து வச்சுனாக்கா அது ஓடிடும். அதனால செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஏன்னா வாரத்தில் ரெண்டு நாளாச்சும் அடிங்கடா, மொத்த டெய்லி பண்ண மாட்டேன் சோம்பேறித்தனம். சாமி பேரை சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணால் நல்லது அப்படின்னாக்கா, இப்போ நம்ம தொடர்ச்சியாக சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற சாமி கும்பிட்றது வைக்கிறது எல்லாம் சரி அதெல்லாம் ரைட்டு. மணி அடிக்கிறது ஓகே, சாமிக்கு இருக்கா இது பண்ணணும், சாம்பிராணி காட்டுறது வைக்கிறது அகர்பத்தி இதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்கா, வாசனை தரவை எதுக்குன்னா வீடு கம்மகமான மனக்குமா அதெல்லாம் கிடையவே கிடையாது. நமக்கு எப்படி செண்டு பிடிக்குமோ, விதவிதமான செண்டு அடித்த பிடிக்குமோ, அது மாதிரி கெட்ட சீவராசிகளுக்கு துர்நாற்றம் உள்ளது பிடிக்கும். இப்போ நமக்கு துர்நாற்றம் பிடிக்குமா பார்த்தோம்னா முழுக்க பிடிச்சிட்டு வந்துடும். ஆனால் அதுக்கு துர்நாற்றம் பிடிக்கிற இடத்துல தான் வாழும். வீடு நம்ம ஒழுங்காக பெருக்காமல் வைக்காமல் கீழே வைக்காமல் இருப்போம். சில நேரத்தில் பூச்சிகள் சின்ன சின்ன பூச்சிகள் வந்து அங்கிருந்துட்டு சுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அந்த சாம்பிராணி வீடு உள்ள போடுவோம் பார்த்துருக்கலாம், அந்த இதை வாசனை கண்ட உடனே கண்டிப்பாக ஒன்று உயிரோடு இருக்காது, இல்லை அந்த இடத்த விட்டு போயிடும், சுத்தமாக இருக்காது. அதனால தான் வீடு உள்ளெலாம் பண்ணுங்கள், சாமி போடுங்க, மணி அடிங்க, எந்த பூச்சி பட்டை இருந்துச்சுன்னா ஓடி போயிடும் அப்படின்னா. அப்போ வந்து காட்டுக்குள்ளே தான் வீடு இருந்தது. இப்போ கொஞ்சம் நகர நாகரிகமாக மாறிட்டாலும் அந்த விஷயங்கள் சில நேரத்தில் கடைபிடிக்கப்படுது, சில நேரத்தில் பயன் தருது. இந்த மாதிரி போகலாம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா மோதிரம் போடுறதுக்கு அதுதான் காரணம்,
நமக்கு யாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னாக்கா இதை எப்படி சுத்தணும் அப்படின்னாக்கா அது மூளைக்கு போயிட்டு வேலையை செய்ய வைக்கும். இன்னொன்று புத்துணர்ச்சி தங்க பசுமை சாப்பிட்டது சில விளைவுகளை இது ஏற்படுத்தும் வைக்கும். ஒரு புத்துணர்ச்சி வைக்க ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது என்னமோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா இது வேலை செய்யும். அது பெண்களுக்கு நெட்டி அப்படிங்கிறது அதுதான் அவளுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது. அது பல விஷயங்களை சொல்லலாம், சொன்னால் வீடியோ நீண்டுகிட்டே போகும். இப்போ மெயினாக நம்ம அடுத்து வரப்போகிறது கிளைமேக்ஸ் என்னென்னா பூநூலுக்கு தான் வரப்போகிறோம். பூநூல் வலது பக்கம் போகிறோம், ஏன் பூநூல் போகிறோம் அப்படிங்கிறத நம்ம மெயினாக பார்த்தா இன்னைக்கு பார்த்தி அப்படின்னாக்கா அது தெரியாமல் பல பேர் சண்டை போட்டுருக்கா, நீங்கள் அந்த இதை குறுப்பு சேர்ந்தவன் அந்த குறுப்பை சேர்ந்தவன் நான் தான் பூநூல் போடணும் இந்த பூநூல் போடணும் பூநூல் போடுற வேலை நல்லவன் கிடையாது கெட்டவன் அவனெல்லாம் இது பண்ணணும் அப்படின்ட்டு என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்க வைக்கிது சண்டை சச்சரவெல்லாம் தமிழ்நாட்டில் பார்த்துருப்போம். ஆனால் பூநூல் எதுக்கு உருவாகப்பட்டதும் முதல்ல பார்த்துட்டோமே எந்த தொந்தரவும் இருக்காது. எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல விஷயத்துக்கு வருவோம். பூநூல் ஆரம்பத்தில் போடப்பட்டது தாமரத்தண்டல், தாமரத்தண்டு தெரியுமா, அதை எடுத்து காலையில் குளிப்பாங்க, குளிச்சுட்டு தாமரத்தண்டில் போடுவாங்க, எல்லாருமே போடுவாங்க எந்த ஒரு மாற்றுக்கிறதுனால ஆரம்ப காலங்களில். தாமரத்தண்டு என்ன பயன் தரக்கூடியதுன்னா தங்க பஸ்பம் உனக்கு என்ன பயனை தருமோ அதை விட பல மடங்கு தாமரத்தண்டால் கொடுக்க முடியும். தங்க பஸ்பம் சாப்பிட்டா என்ன ஆகும், மின் மின்னு இருக்கும், ஆள் நல்லா கவர்ச்சியாக சிவப்பாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லுவாங்க தங்க பஸ்பம் சாப்பிட்டார் அப்படின்னா, அதனால் உதாரணத்துக்கு எடுத்துங்க. இப்போ இந்த இதனால என்ன ஆகும் அப்படின்னாக்கும் இதே இந்த பக்கம் இருக்கு தாமரத்தண்டு படும்போது இதய துடிப்பு ஃப்ரெஷ்ஷாக பயன் போல் இயங்கும். இதய துடிப்பு இதய சம்பந்தமான நோய்கள் வராது. இப்போ எல்லாருக்கும் அதுதான் லைட்டாக அதாச்சும் ஆச்சுன்னா இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கிறோம். சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு 25-30 வயசு ஆகிட்டாலே இப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது தெரிய ஆரம்பிச்சுன்னா தாமரத்தண்டு அந்த இதய சம்பந்தமான நோய்களை சரி பண்ணும். இன்னொன்று சுறுசுறுப்பு உற்சாகத்தை பிடிக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிக்கணும், 2 மணிக்கு எழுந்திரிக்கணும், 3 மணிக்கு எழுந்திரிக்கணும், 3 மணிக்கு எழுந்திரிக்கணும், தாமரத்தண்டு வேலை செய்ய வைக்கும், ஒரு சுறுசுறுப்பு உற்சாகத்தை கொடுக்கும் உனக்கு. அது மாதிரி நம்ம எப்படி நீ சுறுசுறுப்பாக எங்கெல்லாம் வைக்கலாம் சோம்பேறித்தனம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எந்த வேலையாக இருந்தாலும் சுறுசுறுப்பாக பண்ணலாம். இன்னொன்று வந்து மூஞ்சிலேருந்து உடம்புலேருந்து ஒரு வகையான ஒரு மினிமனு ஒரு கவர்ச்சியான தன்மையை கொண்டு வருவோம். ஒருத்தன் போய் நம்ம ஒரு விஷயத்துக்கு போகிறோம் வைக்கிறோம் நம்ம வேலையாக போகிறோம். இப்போ நான் ஒரு டைரக்டர் ஒரு தயாரிப்போட கதையை சொல்லும்போது என் உற்சாகம் என் மூஞ்சி ஒரு பளபளப்பு ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே அவருக்கு டக்குன்னு பிடிச்சிடணும். நான் போயிட்டு அப்படியே இது மாதிரி சொங்கி மாதிரி இந்த நாக்கு கதை நல்லா அதை இருக்க ஆள் ஒரு மாதிரி ஆளாக இருக்கேன் சரி போப்பா நான் சொல்லிவிடம்பா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம கவர்ச்சிகரம் அவளை இழுக்கக்கூடியதாக இருக்கேன் பக்கத்தில் உள்ளவளை எதிர இழுக்கக்கூடிய அந்த மாதிரி எல்லா நன்மைகளையும் தாமரத்தண்டனால் கொடுக்க முடியும் கொடுத்துச்சு. ஆனால் காலப்போக்கில் பார்த்தி அப்படின்னாக்கா என்னென்ன நிலவரம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அழிஞ்சு போச்சு. குளங்கள் தண்ணியெலாம் வற்றி போயிட்டு தாமரை இல்லை, அது ஏன் விடுவானுன்ட்டு அது எதுக்குன்னு தெரியலை. முன்னோர்கள் செஞ்சு வச்சது எல்லாமே அதுக்கு தான் நன்மைக்கு தான், ஆனால் எதுக்குன்னு பின்னாடி உள்ள ஆளுகளுக்கு யாருமே தெரியாதனால அது ஏன் விடனா அதை ஒரு சம்பிரதாயம் ஆக்கிட்டு அது ஒரு சடங்கு ஆக்கிட்டு அது எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ திறமையான ஆள் ஆளுக்காக அவங்க தானே அதை இழுக்க முடியும். இப்போ 2 குறுப்பு இருக்கு, 2 குறுப்புக்கிட்டே சண்டை வரும்போது எந்த குறுப்பு ஜெயிக்குதோ அதை சொல்கிறது தானே கேட்கணும் அப்படிங்கும்போது அந்த குறுப்புக்கு மட்டும் தனக்கு மட்டும் தக்க வச்ச மாதிரி அந்த தாமரை தண்டுகளை அந்த பூனில் தனக்கு மட்டும் சொந்தம் வாங்கிருச்சு. இப்போ பூணூல்லாம் போடுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமி சம்மந்தமான ஆளுகளை தான் போடுவாங்க. சாமி சம்மந்தமான ஆளுகள்னாக்க இந்த செலவழிக்கிறவ வைக்கிறவ பூசாரி இந்த தங்கம் பண்ணுறவ வைக்கிறவ இந்த மாதிரி ஆளு இந்த மரம் கதவெல்லாம் சீராகல அவங்களாம் இருக்குனாங்க. அந்த காலத்தில் வந்து ஒரு தெய்வத்தன்மையோடு எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி கவனத்தோடு செய்யணும். சாதாரண வேலை கிடையாது, ஒரு ஒரு செலவழிக்கணும், ஒரு நகையே பண்ணணும், சின்ன மைனூட்டமாக பண்ணணும், கரெக்டாக கவனம் நம்ம கவனமுள்ள அதில் இருக்கணும். ஒரு சுத்தவத்தமாக பக்தியோடு இருக்கணும் வைக்கணும் அப்படின்னாக்கா அந்த இது யூஸ் பண்ணிச்சு காலையில் எடுத்து போட்டோன்னா உனக்கு அந்த ஆன சக்தி எப்படிலாம் அது கொடுத்துரும், ஒரு சுறுசுறுப்பு எல்லா விஷயத்தையுமே கொடுத்துரும். அதனால அவங்க போட்டாங்க. காலப்போக்கில் என்ன அப்படின்னு தெரியாமல் இன்னும் அதை கன்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னாக்கா இப்போ பார்த்தி அப்படின்னாக்கா இந்த பஜனை இந்த ஐயப்பன் கோயில் பஜனைலாம் பண்ணுறோம். இன்னொன்று மறந்துட்டேன் இப்போ மணி அடிக்கிறதுக்கு காரணம் சொன்னேன், நீங்கள் கேட்கலாம் மணி அடித்தா பூச்சிப்பட்டியெல்லாம் ஓடுங்கிறிய அது எப்படி நம்ப முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணமே சொல்கிறேன். நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோம், மலை காடுகளில் உள்ளே போகிறோம், போகும்போது என்ன பண்ணுவோம், பஜனை பாட்டிக்கிட்டே போவோம் சாமி பேர் சொல்லிட்டு. என்ன காரணம் அப்படின்னா இது ரீசன், மணி அடித்து அப்படி பூச்சிப்பட்ட போவோமோ அந்த கையோட அதிர்வு நீங்கள் உச்சரிக்கை வாருங்க. அதுவும் நீங்கள் உச்சரிக்கிறது கூட பூமிக்கு போகமா தெரியும், ஆனால் நீங்கள் கட்டுறதுக்கு ஒரு 10 பேர் தட்டும்போது ஒரு சத்தம் கேட்கும் காத்தும்போது அது பூமியை போய் அதிரடியை அடையும் போது பூச்சிப்பட்டா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா ஓ விஷசந்துகளோ ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு நம்ம எதிரிகள் நம்மளை தாக்கினால் தாக்கிறோம் அந்த இடத்த விட்டு போகிறது நல்லது அப்படின்னு அது ஒரு சிக்னல் அந்த சத்தம் அதை கேட்டு அப்படியே போயிருங்க நம்ம அப்படியே பஜனை மாதிரி நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் காரணம். இப்போ கடைசி அவங்க சொல்ல வந்தேன் அதாவது பார்த்தி அப்படின்னாக்கா அது மாதிரி பார்த்தி அப்படின்னாக்கா நம்ம அந்த ஐயப்பன் இருக்குல்ல சாமிக்கு பஜனை கஜம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தி அப்படின்னாக்கா நமக்கு அந்த திப்பிலி
அந்த இது எலும்புச்சம்பளம் போட்டு இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பணக்க மாதிரி கொடுப்பா குடிக்க. அது என்னன்னு தெரியும், இப்போ வந்து ரெகுலராக பண்ணதுக்கு பஜன் நடக்குது இல்லை, அது சும்மா ஒன்று பண்ணி வச்சிடணும் அப்படின்னு பண்ணதுக்கு, அது எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் நல்லாவே. பொதுவாகவே பாடகர் இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து பார்த்தி அப்படின்னாக்கா பாடுவாங்க, தம் கட்டி பாடணும், பாடும்போது தொண்டை கட்டிக்க. அவங்க தம் கட்டி பண்ணதுக்கப்புறம் தொண்டை கட்டிக்க அப்படின்னாலும் என்ன பண்ணாங்க, அவருக்கு இது கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க, இந்த திப்பிலி பனங்கற்கண்டு இந்த மாதிரி விஷயங்கள் கொடுப்பா. எதுக்குனாக்கா தொண்டை கட்டத்தை வந்து சரி பண்ணணும், ஏன்னா அவங்க நாளைக்கும் பாடணும் அடுத்தம் பண்ணணும், ஒரே நாளில் நாலு கச்சேரி இருக்கும் பாடணும்னா அது பயன்படும். அந்த ஒரு இதத்தையும் இதுலேயும் பயன்படுத்தினது நம்ம அந்த பஜனையில் வந்து நம்ம தம் கட்டி பாடுவோம் சாமிக்கு பஜனை, ஒரு 10-15 பாடம் பாடுவோம். தொண்டை மட்டும் கட்டிக்கூடாது, வேலைக்கு போகணும் வைக்கணும் இல்லை அப்படின்னாக்கா நம்ம அது கண்டுக்காம விட்டோம்னாக்கா எம்ஆர்ராதா வயசு மாதிரி இருக்கு, என்ன பண்ணுறது என்ன சொல்றது இவன் சொல்றது இது பாட்டை பதிய உலகத்தை தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் மாறிடும். அதனாலதான் அந்த இதை கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தி அப்படின்னாக்கா பஜனை பண்ணுற இடங்களில் சில இடங்கள் நானே பார்ப்பேன், அது எப்பயும் ரெகுலராக பஜனை ஓடுது இல்லை, எடுத்த உடனே வந்து அந்த இளம்பஜம்பளத்தை புளிக்கிறது வைக்கிறது அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, வைப்பாங்க, பஜனை முடிஞ்சது கொடுப்பாங்க. ஆனால் திப்புளி போடணும், பணக்கற்கண்டு போடணும் அந்த மாதிரி போட்டால் தான் அதை சரி பண்ணும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிகிறது இல்லை, பொதுவாக பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து முன்னோர்கள் உங்களுக்கு ஏற்பட முன் ஏற்படாவே அட்வான்டேஜ் எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க, ஆனால் நம்ம அதோட பயன் தெரியல. ஆனால் சாமி பேரை சொல்கிறோம், சொன்னபோது ஒரு பயம் வருதா இல்லையா, சாமி பேரை சொல்ல ஐயோ சாமி கண்ணு குத்தின்னு வச்சுருந்தேன்னா காலங்காலமாக அதை கடைபிடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு, சாமி பேரை சொன்னாமல் தந்தேன் நீ பயப்படுறேன் அப்படின்னு. அதனால தான் அந்த சாமியை பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி உள்ளது எல்லாமே அறிவியல் தான். சாமிங்கிறது நீ பயப்படணும் ஒரு விஷயத்துக்காண்டி, இப்போ வீட்டில் நம்ம அப்பா இருக்காரு அப்படின்னாக்கா அப்பாவானா ஐயோ அப்பாவா ஆனால் அப்பா என்ன நம்மளை என்ன எதுவுமா பண்ணிட போகிறாரு கிடையாது, ஒரு மரியாதை. இந்த மரியாதை ஏற்படுத்தும்போது சாமிங்கிற ஒரு மரியாதை பக்தி, அந்த பேரை சொன்னால் சாமிங்கிற ஒரு பேரை சொன்னாக்க அடங்க அப்பேன் பயப்படுவேன் சொல்லி தச்சு கேட்பேன் அப்படின்னா அந்த இதை கொண்டு வந்து பல இதுகளை பார்த்தி அப்படின்னா சாமி ரீதியாகவே கொண்டு வந்துட்டாங்க. நமக்கு அதோட உண்மைத்தன்மை தெரியாதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலாப்போக்கில் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டான், எதுக்கு பண்ணுறோம்னு தெரியல. கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னாக்கா சந்தோஷமாக அந்த விஷயத்த செய்ய முடியும், இல்லைனாக்கா பத்தொடப்போன்னு ஆமாம் இது பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். இப்போ இது நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் வெள்ளக்காரை பார்த்தி அப்படின்னாக்கா இன்னைக்கு இது நம்மகிட்ட உள்ள ஏடுகள் சில விஷயங்களை இங்கே வர்றது வந்து எடுத்துகிட்டு போகிறது வைக்கிறது ஆராய்ச்சி பண்ணுறது பார்த்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி அவன் ஒரு ஆராய்ச்சி மாதிரி புது கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம், பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம சொன்னோம் அப்படின்னா என்னடா பூமர் பாய் பூமர் எங்கள் இன்னமா தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்லிக்கிட்டு தெரியலையே, அதெல்லாம் காலம் போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நல்லாவே தெரியும் காலம் மாறலாம் எது வேணாலும் மாறலாம், ஆனால் முன்னூறு சொல்லி வச்சது எதுவுமே மாறாது. இன்னைக்கு இல்லை அப்படின்னாக்கா வாழ்க்கைங்கிறது சொன்னாங்க பூமிங்கிறது ஒரு வட்டம் எல்லாருக்கும் தெரியும் சுற்றிக்கிட்டே இருக்கோம், அங்கே போகிறோம் இங்கே வரும் இங்கே வரும் இங்கே வரும். இன்னைக்கு மேற்கத்திய விஷயங்கள் நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மேற்கத்திய ஆளுகள் பார்த்தி அப்படின்னாக்கா நம்ம விஷயங்களுக்கு வர்றது போகிறது சாமியை வழிபடுறது நாலு இடத்துல சுற்றுறது நாலு மனுஷன் கூட பேசுறது வைக்கும்போது அவனுக்கு இந்த கலாச்சாரம் இவ்வளோ இருந்திருக்கு, இவையே என்ன கடைபிடிக்கலாம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு நம்ம இதுக்கு மாறிட்டு வராங்க, நம்ம அவங்க மாறி மாறிட்டு வரும். ஏன்னா பூமி உலகம் வந்து ஒரு உருண்டை அப்படிங்கிற மாதிரி அது நிறுவனம் மாதிரி அப்படியே மேலே உலக கீழே அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக எல்லாம் ஒரு நாளைக்கு மாறும், மாற்றம் ஒன்றே மாறாதது. அடுத்த ஒரு நல்ல விஷயத்தில் வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.